ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சனாஸ் கிச்சனில் நாட்டுக்கோழி ஆல்மண்ட் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1 கிலோ நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நமக்கு 3 டீஸ்பூன் ஃபெனல் பவுடர், 3 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் எல்லோ பவுடர் டர்மரிக் பவுடர், 2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், அப்புறம் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இவ்வளோ தேவைப்படுது. இது கூட 3 டொமேட்டோ, 2 கிரீன் சில்லி கூட நல்லா பேஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. 20 பாதாம் பருப்பு இதுக்கு தேவைப்படுறது. இது கூட பெரிய வெங்காயம் 3 கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நமக்கு 2 டேபிள்ஸ்பூன் தனியா சீட்ஸ் கூட, 2 டீஸ்பூன் பெப்பர், ஹோல் பெப்பர் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை மசாலாவாட்டு திரித்து எடுத்துக்கலாம். இப்போது 1 கடாய் சூடானதும் இதில் 2 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் 10 மினிட்ஸ் வறுக்கணும். இது கூட சால்ட் வாட்டர் ஆட் பண்ணால் 10 மினிட்ஸில் நமக்கு இது வதங்கிடும். கவர் பண்ணி வச்சுட்டு இப்போ நமக்கு க்ரீன் சில்லி இது கூட 2 எண்ணம் ஆட் பண்ணிட்டோம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நமக்கு நல்லா வறுத்துக்கலாம். 10 to 15 மினிட்ஸ் கூட இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நமக்கு 1 கோல்டன் ப்ரௌன் நிறத்தில் வரும் வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கணும். இது கூட நமக்கு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 to 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதை 5 மினிட்ஸ் நம்ம நல்லா வறுத்துக்கணும். இது கூட 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட 2 டீஸ்பூன் ஜிஞ்சலி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவைக்கு சால்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் 10 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சுட்டு இது கூட அடித்து வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை கொஞ்சம் நம்ம 5 to 10 மினிட்ஸ் கவர் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இப்படி 1 ½ குக் சிக்கன் மசாலா தயாராகிட்டு இருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட எடுத்து வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க 2 தனியா பவுடரை 2 டேபிள்ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிப்போம். தனியா பெப்பர் போட்டு வறுத்து அரைச்ச மசாலா இது. இப்போது இது கூட எடுத்து வச்சுருக்க மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 3 பங்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால இது குக் ஆகிறதுக்கு 30 to 35 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு கொஞ்சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு கரைசல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை கவர் போட்டு வச்சுக்கணும். இன்னும் நமக்கு தண்ணி ஆட் பண்ணனா பண்ணிக்கலாம். கவர் போட்டு வச்சிட்டா
இப்படி நமக்கு 10 மினிட்ஸில் கிரேவி ரெடி ஆயிரும். இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி சிறியதாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிட்டா நமக்கு டேஸ்டியான நாட்டுக்கோழி ஆல்மண்ட் ரோஸ்ட் தயாராயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட தனியா லீவ்ஸ் தூவி பரிமாறலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.